ஓஹோ எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற நடக்குது அந்த வீட்ல என்ன திமிர் இருந்தா தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க தினா ரெண்டு பெக்க நீங்க குடுத்துட்டு போயிடுறீங்க மீதி பெக்குக்கு ஒரு குவாட்டர் வாங்கி இவன் ஊத்தி குடுக்குறான் இதுக்கு இவனுக்கு லஞ்சம் வேற வீட்டுக்கு வந்துட்டே பச்சை துரோகம் பண்றானே நாளைக்கு தூங்கும் போது வரிசையா எல்லா தலையிலும் கள்ள தூக்கி போட்டு கொல்லிடுவான் இவனை வீட்டு விட்டு வெளியே அனுப்புங்க கெட் அவுட் முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ அம்மா மூணு வேளை பட்டினியா போடுங்க இல்ல ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரேடியா வீட்டு விட்டு போச்சு விடாதீங்கம்மா அச்சுத்து டே டே நடிக்காதரா அவன் வெளியே போறதுக்கு என்னடா தப்பு பண்ணா ஐயா ஏற்கனவே உங்களுக்கு பிபி அவன் இப்படியே ரெண்டு ரெண்டு பெக்கா ஊத்து கொடுத்தான்னா பிபி பிபியா இருக்காது அப்புறம் நீங்க பிப்பிரி பிபி டேய் போட வெளிய அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல வளர்ந்துட்டேன் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா நான் எங்க போவேன் எனக்கு யாரு தெரியும் ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க நீ பெரிய படிக்காத மாதிரி ரங்க ஐயா எஸ்வி ரங்காராவ் பாசத்தை புளியறீங்களா இந்த வீட்ல நாயா உழைச்சனே டேய் நாய் என்னக்கிடா உழைச்சுது அது கொலைச்சுது கடிச்சுது இதே டைலாக் எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க போங்க அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய துஷ்மன் ஜல்கையா மேரா உல்கையா ஏய் என்ன பண்ற பெருக்கறியா நடிக்கறியா என்ன சார் அடிச்சிட்டீங்க நான் ஐபிஎஸ் சேதுபதி யா வீட்ல வேலை செய்யும்போது என்ன யாரு கை நீட்டி அடிச்சல தெரியுமா போட வெளிய ஏய் வாடேங்க சேதுபதி சார் வீட்ல வேலை செஞ்சியா ஆமாங்க சார் எத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து அங்கதான் சார் வேலை செய்யறேன் இடையில ஒருத்தன் பாலிடிக்ஸ் பண்ணி என்னை வெளியே அனுப்பிட்டான் சார் சரி வெளியே நில்லு வரேன் ஏய் சார் 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 யோ நான் தாயா சார் நீங்க கேட்ட மாதிரியே சேதுபதி சார் தெருவிலேயே அவர் வீட்டு எழுத்த மாதிரி உங்களுக்கு வீடு கிடைச்சாச்சு தேங்க்யூ சார் வரேன் சார் சார் எனக்கு என்ன சார் வேலை இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நீதான் 24 மணி நேரமும் நீ என் கூட இருக்கணும் சேதுபதி சார் வீட்டை பத்தி முழு விவரமும் எனக்கு சொல்லணும் நான் இல்லாத நேரத்துல யாராவது என்ன தேடி வந்தா என்ன பத்தி நீ சொல்லணும் சார் சேதுபதி ஐயோட எழுத்து வீட்டுல எனக்கு வேலையா சார் எனக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்கான் அவனை நான் பாத்துக்கிறேன் எனக்கு வேண்டிய ஒருத்தர் இருக்கான் அவனை நான் பாத்துக்கிறேன் ஐயா நம்ம விரட்டி விட்ட பேமானி நம்ம ஏரியாவுக்கே வந்து நம்ம தெருவுக்கே வந்து நம்ம வீட்டுக்கு எதில் நின்று கைய ஆட்டு ஆட்டு ஆட்டுதியா இதுக்கு தாண்டா நான் சொல்றது நமக்கு கீழே இருக்கிறவங்களை வெளியே விடக்கூடாதுன்னு வெளியே விட்டோம் நமக்கு முன்னாடி அவன் வளர்ந்து நமக்கே டாட்டா சொல்வான் எதிர் வீட்டுல நின்று கையாட்டினவங்க ஏகப்பட்ட குடும்பத்தை காலி பண்ணிருக்காங்க ஆமா எதிர் வீட்டுல யார் இருக்கிறாங்க 3 மாசமா பூட்டி கிடந்தது இப்ப ஏதோ பேமானி குடி வந்து குந்திக்கு நிக்குது வாங்க இத பாத்தீங்களா இது அவருக்கு இது எனக்கு இது அவருக்கு இது எனக்கு அங்க பாருங்க அத தொடாதீங்க வாங்க இதான் பெட்டு இங்க நான் படுப்பேன் இங்க அவர் படுப்பார் ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா எங்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே முதலாளி தான் கை விடுங்க எதுக்கு அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு துரத்தாட்ட எனக்கு இந்த வசதி கிடைச்சிருக்குமா உங்க வகுத்தறிச்சல் தான் என்ன வாழ வைக்கிறது ஏய் நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா வெறுப்பேத்துனா அந்த கப்பல் விலையை பத்தி சொல்லுவனா என்னது கப்பலா டேய் எங்க முதலாளி சொல்லிட்டாரு டேய் அழகப்பா உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்க வேண்டியவன்ல வெளிநாடு பூரா சுத்தணும் உனக்கு இந்த வேலை லைக் இல்ல கப்பல்ல வேலை வாங்கி தர மாசம் 10,000 சொல்லிட்டாரு என்ன ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கல அதனால போகாம இருக்கேன் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் அவனுக்கும் 10,000 தான் அவனுக்கும் 10,000மா அதான் சொன்னேன் எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் ஒண்ணுதான் கொஞ்சம் இரு ஏய் ஊட்டா ஊட்டா கியா கியா ஜர்கண்டி 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 ஓடினா போ ஏ அழகப்பா உன்னை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஒரு வேகத்திலேயே வெறியிலேயே வெளியே துரத்திட்டேன் ஆனா நீ போனதுல இருந்து நீ எப்படி இருக்கிறியோ சாப்பிட்டியோ சாப்பிடலையோன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணனை நண்பனை அந்த கப்பல் வேலையில சேர்த்து விடலாம்னு உனக்கு தோணலையா அண்ணே என் அசிஸ்டண்ட அடிப்பேன் உதப்பேன் காலால மிதிப்பேன் இதை நான் உங்களுக்கு செய்ய முடியுமா ஏ நீங்க அடிச்சுதான் ஜனங்க பாத்திருக்காங்க
நான் அடிச்ச ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்கண்ணே. ஆட அவங்க ஏத்துக்கிட்டானே ஏத்துக்கலன்னேண்ணா. 10,000 ரூபாய் சம்பளம் மூஞ்சில காரி துப்புறியா? நான் ஏத்துக்கிறேன். அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க? ஒரே நிமிஷம் கழட்டி கொடுத்து வந்துடுறேன். போங்க. ஒரு நிமிஷம். ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தானே கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே. அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பார்க்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பார்க்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம். டே மடையா. டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க? அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைஃபருக்கு இல்ல. அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறுக்கிறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆகுது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க. இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலாக வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. முத்தையா. டே யார் முத்தையானு பேர் சொல்லி கூப்பிடுறது? இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னது டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீனு கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. இத்தனை நாள் அவன் அப்படிதான் கூப்பிட்டு, இத்தனை நாள் கூப்பிடுக்கலாமா? இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிட கூடாது. யார்கிட்ட பேசுறேன்? நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பொருளாத முதலாளிங்கடா இவங்க. 5-6 கப்பல் வச்சிருக்காங்க, மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் விடுற இவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1,000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய, அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா? என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியோ போச்சு. என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன். இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்போ மறுபடியும் வந்தீங்கனா செருப்பால அடிங்க. வெளியப்போ. தேங்க்யூ. தேக்கோ அப்பா ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. என்ன அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்திருந்தான்? டேய் நீ தானே கப்பல்ல வேலை வாங்கி தரேன். ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும் போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட கூடாது. அதான் புத்திசாலிதனம். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. டேய் கப்பல்ல வேலை வாங்கி தரேன். அது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த கடையில் இருக்கிற பொருளா? டேய் கடலை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், உன்னை நம்பி வேலையை விட்டேன், விளையாடாதரா? அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால செய்ய முடியாது. அடே அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி அதுதான் உங்க தலைவி, நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அப்பா சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா? நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல, தப்பி தவறி நடுவு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் வாங்கிக்கிறேன். கடல் கடல் கப்பல் கப்பல். நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன். இதால என்ன அடிங்க ஐயா? தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுன நான் இல்லையா? வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான் ஐயா. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க. உன்னை மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க ஐயா. கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க.
வேணா என் தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்கய்யா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்கய்யா, அம்மா பேசுங்கம்மா. சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட். சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். சரி போ. 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன். இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த, இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்கல்ல, என்னை வாடா வெறுப்பேத்துற. எனக்கு கப்பல்லையா நீ வேலை வாங்கி கொடுக்குற? கப்பல் என்ன சைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? கடலுக்கு நீ போயிருக்கிறியாடா? ஐயா இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல் உடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல தூக்கி அடிக்காதீங்க. நல்ல வேலை செய்வேன், கல் உடைப்பேன், சாணி மிதிப்பேன், ஆனா இவரு சீப்புற, இவர் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். டேய் நான் என்னடா பண்ணேன்? ஐயா எங்க ஐயா 1 கோடி ரூபாய் கொடுத்தத இவர் தான் பார்த்தாரு. கலெக்டர்மா 1 கோடி ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தாங்க தெரியும். ஐயோ இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். என்னமோ செகண்ட் ஷோ சினிமா பாட்டு வந்து பொண்டாடி கதவு திறன்னு சொல்றீங்க. ரயில் போட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கதவு திறப்பங்கோ. அது எங்களுக்கும் தெரியும், வண்டியில கோடிக்கணக்கா பணம் இருக்கு. முன்னெல்லாம் 5-10 தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோடிக்கணக்கில் வாங்க ஆரம்பிச்சீங்களா? என்ன ஓர பேசுற? நான் கவர்மெண்ட் சர்வன்ட். நீங்க ஸ்டேட்டுங்க, நான் சென்ட்ரலுங்க. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. என்ன பயந்துட்டீங்களா? நான் கேட்ட சொன்னங்க. கிடையாத ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது கட்சி நம்ம வெட்டிட்டு வர வேண்டாம். கூட வந்தவங்க எல்லாம் எப்படி அள்ளி முடிச்சுட்டு வந்தாங்க? இவன் பஸ்லயும் ஏறதில்ல, ரயிலையும் ஏறதில்ல, காத்துல வர்றான், காத்துல போறான். இவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? தரமாட்டான். மணின, 10 வருஷமா பணத்தையே பார்த்தது இல்ல போல் இருக்கு. இந்த பாரு பாக்குறான். நல்லா மாட்டின் இருக்க. ஆமா இப்படி மாட்டிக்கும் நினைக்கவே இல்ல. மாட்டுண்டியா? மாட்டின்ற பாரு ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. பொட்டல ஓட்டுற நாய, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தாப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்ளு அவன் தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். என்ன நிக்கணும்? நான் என் செல்லப்படுறேன். டேய் பிச்சு போட்டு போடுவா, ஆரம்பத்துல அடிவாங்க, ஓடி போயிரு. பாப்பா நீ தொப்புளுக்கு சப்போர்ட்டா, போ அடுப்ப பத்த வை. நான் எப்படி அடுப்ப பத்த வைக்க முடியும்? சுசிலா வராம இங்க 6 போர்ஷன் இருக்கு, போர்ஷனுக்கு 2 12, வெளியில இருந்து 13, 25 பேர் வேலை செய்யறோம். ஆனா அந்த மொத போர்ஷன்ல இருக்கிற சுசிலா அடுப்பு பத்த வச்சாதான் முறுக்கு வில்லாம வருதோம். பாப்பா ஸ்டாப், விட்டா நீ வில்லுபாட்டே பாடுவே. சுசிலா சீக்கிரம் வந்து அடுப்பு தோயும். நான் 1.5 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன், இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரமா? கஷ்டம் தானே. கறி பாட்டி பாய முடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புட போட இருக்க வேண்டா. டென்ஷன் ஆகாதீங்கன்னு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். என்ன குறைச்சி பேசாதீங்கன்னு. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எஜுகேட்டட் ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே.
அடே வண்டூர் விட்டாந்தலையா நான் எஸ்எஸ்எல்சிடா நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே நான் ஏழாவது பாஸ்னே அடே பச்சல புடிஞ்சி நான் எஸ்எஸ்எல்சிடா அடேங்க நான் ஏழாவது பாஸ்ங்க நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற டேய் எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன் உங்களுக்கு வெறியும் தான் போவேன் வெறி வரதா போடா போடா புளிய கூட்டிக்கு போறதுங்களா நான் ஏழாவது பாஸ் போடா போடலங்க போயிலாம் இந்த பக்கிச்சா இந்த மாதிரி வயசான கிழங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்பம் கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா பிளஸ் டூ படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும் வேலையும் கலகலப்பா நடக்கும் லேட்டஸ்டா ஸ்டாட்டிவ்ல பார்த்தேன் பாட்டு கேட்டா தக்காளி எல்லாம் குண்டு குண்டா உப்பு தான் அப்ப உப்பா தான் என்ன யாரா பாடுறது நான் தான் அடிங்க போடா போடா ஐயோ பாட்டுன்னா சுசிலா தான் பாட்டா நானா ஐயோ நான் மாட்டேன் पहली बार मिली है என்ன இது கலப்பாஸ் எஸ்எல்சி ஃபெயில் ஆகி இதெல்லாம் இப்படி கத்து வச்சு கையறா அரப்பாஸ் சூப்பர் கருமோ கருமோ ஜெயங்கிருக்கு ஃபர்ஸ்ட்ல அமக்காரம் பேஷ் பேஷ் மாமி நோக்கு இதெல்லாம் பிடிக்குமா தொந்தரவுக்கு மன்னிக்கணும் வாடி கீழே மணினு இறந்து பொண்ணு சுசீலாவோட சித்தி பொண்ணா பேர் சுகந்தி செம டெல்லி சிட்டுப்பா எஜுகேட் ஃபேமிலி வெரி நைஸ் தச்சி வாய் மூடுறா 30 நாள் இங்க தான் தங்க போகுதா இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் மாமி மாமி சத்தி ஏந்த அந்த பக்கம் போங்கோ உக்காரு அந்த நாயை கையில எடுத்துக்கோ அங்கே இருந்து ஆரம்பி என்ன பண்றீங்க எட போடுறேன் நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கல நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நீயே போட்டுக்கப்பா நிதானமா அட என்னதன அப்படி பாக்குறீங்க முள்ளு தெரியுதான்னு பாக்குறேன் உங்களுக்கு எதுக்கு முள்ளு தெரியணும் சரி உனக்கு தெரிஞ்சா போதே நீயே பாத்துக்க பாத் நேரா போய் அட என்னنا மறுபடியும் இல்ல எட ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன் சரியா தான இருக்கு சரியா இருந்தா சரிதான் தேங்க்ஸ் கிச்சா எதிர் வெயில இருக்கே இடம் சரியா தெரியுதா கொஞ்சம் தள்ளி புழிமா அந்த பக்கம் தள்ளி புழி விளையாட்டு போய் வேலை பாடுறான்
டேய் என்னடா திங்கிங் ஓ நான் நானும் அப்பிருந்து பாத்துட்டு இருக்கிறேன் இந்த டிவியை உத்து பாத்துட்டு இருக்கிறியே இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு அதுலண்ணே இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே இப்ப பார் இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும் குடிச்சிட்டீங்களாண்ணே ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுந்துச்சு போனாயே குடிச்சிட்டீங்களா ஆமா அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏண்ணே பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே நோ ப்ராப்ளம் என்ன தம்பி பண்றீங்க ஸ்பூன் காட்டம்னே ஸ்பூன் லிங்க ஆமா சொல்லி காட்டம் நாங்க முடிச்சு நீ கூட கத்துக்கலாம் எப்படிங்க இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா இந்த இலும்புச்சம்பளத்தை என் வயல இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஊர்கோல் அடிச்சிட்டேன் இப்ப அடிக்கோல் இனி ஒரு தடவை விளையாட்டு விளையாண்ட வாய அப்படியே வச்சு எடுத்து போடுவேன் தண்ணிப்பா மாதிரி வெளியிட்டு இது என்னடா இதுவா நெக்ஸ்ட் கேம் இது என்ன கேம் இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா ஒவ்வொரு பழமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம் யார் அதிக பழம் உறிஞ்சிராங்களோ அவங்களுக்கு ஒரு கால் பியூட்டிஃபுல் கேம் இந்த கேமுக்கு நேம் என்னங்க சப்ளிங் ஆட்டமே சப்ளிங் ஆட்டமா அந்த சப்ளிங் பி ஆட்டமே அதான் சப்ளிங் டச்சை சப்ளிங் ஆட மாட்டான் அட டேய் ஆமா இவர் போறாம போறாட கூட வரலையா மாமி ராத்திரி ஆடுவோம் நில்றா டேய் வாடுவா நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கோல பண்ணி போடுற சார் டெலிகிராம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க என்னண்ணே உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா இல்ல நட்டுக்கிட்டாரு போடா